முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் அவருடைய மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன நிலம் ஒன்று வச்சுருந்தார். அந்த நிலம் வந்து அந்த ராஜாவுக்கு சொந்தமானது. அதில் விளைவிக்கிற எல்லா பொருட்களுமே ராஜாவுக்கு போய் சேரும், கொஞ்சம் மட்டும்தான் அவர் எடுத்துக்க முடியும். இதனால் என்னாச்சுன்னா அவருக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த நிலத்துலேருந்து வர அந்த வருமானம் அவருக்கு பத்தலை. எங்கேயுமே நிறைய இடத்துல வேலை தேடி பார்த்தாரு, ஆனால் யாருமே அவருக்கு வேலை கொடுக்கலை. இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த ஊர் மக்கள்கிட்ட தினமுமே யாசகம் பெற ஆரம்பித்தார். தினமும் காலையில் போவார், எல்லாருக்கிட்டையும் யாசகம் வாங்குவார். ஆனால் இவருக்குன்னு ஒரு பாலிசி வச்சுருந்தார். அது என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அது மட்டும்தான் அவர் வாங்குவார். அதை தவிர்த்து அதிகப்படியான அரிசி கிடச்சிச்சின்னா அதை வாங்க மாட்டார், அது வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுவார். இது தினமுமே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு காலையில் போவார், அன்றைய நாளைக்கு தேவையான அந்த சாப்பாடை மட்டும்தான் வாங்கிட்டு வருவார். இப்படியே காலங்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவருடைய மனைவி இவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மற்றவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாலுமே வாங்க மாட்டேங்கிறீங்களாமே, இப்போது நாளைக்கு தேவையான அரிசியுமே சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு உதவியாக இருக்கும்ல, அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் தினமும் அன்றைய நாளைக்கான தேவையான சாப்பாடை மட்டும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது இல்லைம்மா, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பொருட்களை வாங்கினா அதை நம்ம சேர்த்து வச்சு பயன்படுத்தலாம். அதே மற்ற மனிதர்களெல்லாம் ஆண்டு முழுவதும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய நிலத்தில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சு அவங்க உற்பத்தி பண்ண அந்த நெல் எல்லாத்தையுமே அந்த வருட கணக்கில் சேகரித்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி எந்த ஒரு உழைப்புமே போடலை. அதனால் நமக்கு அன்றைய நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வரேன், நாம் இந்த மாதிரி தேக்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது, இப்படியே பல வருடங்கள் போயிடுச்சு. இப்போ அந்த மனிதருக்கு வயது முதிர்வு அதிகமாயிடுச்சு. இந்த வயசில் அவரால் வெளியில் போயிட்டு யாசகம் பெற முடியலை. இப்போ இந்த சமயம் மறுபடியும் அவருடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் அரிசி சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நாம் இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த மனிதர் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கலை. இப்போ ரெண்டு மூணு நாட்களாக அவங்க எதுவுமே சாப்பிடலை, ரொம்ப பசியோடு வாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்படியே போய்கிட்டு இருந்தால் நமக்கு சாப்பாடே கிடைக்காது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்முடைய ராஜாவை போய் சந்திச்சுட்டு வாங்க, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், அவரை போய் சந்தித்து ஏதாவது உதவி கேளுங்க, அவர் ரொம்ப நல்ல மனிதர், கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார், ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை ரொம்ப வற்புறுத்தி அந்த நாட்டோட மன்னரை சந்திக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மனிதருமே அந்த நாட்டோட மன்னரை சந்திக்க போகிறாரு. மன்னருமே இவரை பார்த்துட்டு, வாங்கப்பா சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே இந்த மனிதர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. ஏதாவது உதவி பண்ணுங்கள் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா நீங்கள் என்ன உதவி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த பொருள் நீங்கள் கடினமாக உழைச்சி அது மூலம் கிடைச்சதாக இருக்கணும், நான் எப்போவுமே அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அந்த நாட்டோட மன்னர் இது வரைக்கும் உழைச்சதே கிடையாது, இதுக்கு முன்னாடி இவருடைய முன்னோர்கள் ரொம்ப அதிகமான சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த சொத்துக்களை தான் இவர் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு ஒரு மனிதர் வந்து உங்கள் உழைப்புனால கிடைச்ச அந்த பொருட்கள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மன்னருமே யோசித்து பார்க்குறாரு, இது வரைக்கும் ஒரு பொருள் கூட அவருடைய உழைப்பினால் உருவாக்கப்படவே இல்லை. இப்போ மன்னரோட முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு. அதை பார்த்த உடனே இந்த மனிதர் மன்னர்கிட்ட மறுபடியும் சொல்கிறாரு, மன்னா தயவு செஞ்சு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இது சொல்லலை, இது வந்து நான் காலங்காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு வர ஒரு கொள்கை தான், இது எந்த ஒரு பொருளுமே உழைப்பு இல்லாமல் அது கிடச்சிச்சின்னா அது நமக்கு நிலைக்கவே நிலைக்காது, அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பொருள் உங்களுடைய உழைப்பு மூலமாக கிடச்சிச்சின்னா அது காலாகாலத்துக்கு எனக்கு பயன் தரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை, அதனால தான் கேட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ மன்னருக்குமே இது நல்ல விஷயமாக தான் தோணுது, ஏன்னா இவ்வளோ நாள் யாருமே இவர்கிட்ட இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. உடனே மன்னர் இந்த மனிதர்கிட்ட, சரிப்பா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள்,
நீங்கள் போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் வாங்க, நான் கண்டிப்பாக என்னுடைய உழைப்புனால கிடைச்ச அந்த பொருட்களை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அந்த மனிதருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ மன்னர் யோசிச்சு பார்க்குறாரு, எப்படி உழைச்சி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. அதனால் ஒன்று பண்ணுறாரு, ரொம்ப கிழிஞ்ச ரொம்ப அழுக்கான உடைகளை உடுத்திக்கிறாரு. மாறு வேஷத்தில் அந்த கிராமத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வேலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ முதல்ல ஒரு நகை செய்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே நிறைய நகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, ஐயா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் அந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. உடனே நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா இந்த வேலை ரொம்ப நுட்பமாக இருக்கிற வேலை, உங்களுக்கு இதில் ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னருமே, இல்லைங்க ஐயா எனக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அப்படிங்களா ஐயா, இந்த வேலைக்கு முன் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சரியாக வேலை செய்ய முடியும், ஏன்னா இது ரொம்ப நுட்பமாக செய்யக்கூடிய வேலை, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நீங்கள் போயிட்டு வேறு இடத்துல வேலை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. சரி, மன்னருமே அடுத்து ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாரு. அந்த துணி கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த துணி கடைக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இது வந்து ஜவுளி கடை, இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து போவாங்க, அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசணும், நல்ல பேசி நல்ல பழகினா மட்டும்தான் அவங்கக்கிட்ட நல்ல வியாபாரம் ஆகும், ஆனால் உங்களை பார்த்தா சரியாக பேசுகிற ஆள் மாதிரியே தெரியலை, இந்த மாதிரி பேசாத ஆளை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வியாபாரமே நடக்காது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வேறு இடத்துல போய் வேலை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அனுப்பி விட்டுறாரு. இப்போ மன்னருக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சு, ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார், ஆனால் எப்போ இவர் ஒரு சாதாரண குடிமகனாக மாறினாரோ அப்போ தான் அவருக்கு புரிய வருது, ஒவ்வொரு குடிமகனும் வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சம்பாத்தியத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மனிதரை யோசிச்சு பார்க்குறாரு, ஏன்னா இவர் வந்து இளம் வயசில் இருக்கிறாரு, இவருக்கே வேலை கிடைக்கல, ஆனால் அந்த மனிதர் ரொம்ப வயதான ஒரு மனிதர், அவருக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, எப்படியாவது இன்றைக்கி ஒரு வேலையை வாங்கியே ஆகணும், அதன் மூலம் சம்பாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் அடுத்து ஒரு பானை செய்யும் இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மனிதர்கிட்ட, ஐயா ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனிதருமே, அப்படியாப்பா சரி ஒன்று பண்ணு, இங்கே நிறைய மண்ணெல்லாம் குவிச்சு வச்சுருக்கேன், அந்த மண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கால்களால் மெதித்து அந்த மண்ணை வந்து பிசையணும், அப்படி பிசைஞ்சு அந்த மண்ணை கொடுத்தீன்னா இன்றைக்கி சாயங்காலம் நீ போகும்போது உனக்கு 4 பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வேக வேகமாக போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மண்ணை வந்து மெதிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு மண்ணை மெதித்து பழக்கமே கிடையாது, வேக வேகமாக மெதிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய கால்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த பானக்கடைக்காரர், இங்கே பாருப்பா அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த வேலை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி, நீ ஒன்று பண்ணு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடவே செய்யாத, தேவையில்லாமல் வந்து என் வேலையை கெடுக்காத, நான் சொன்னது போலவே இந்த 4 பொற்காசுகளை கொடுக்குறேன், வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை அனுப்பி விட்டுறாரு. மன்னருமே அந்த 4 பொற்காசுகளை எடுத்துகிட்டு வராரு. இப்போ அடுத்த நாள் சாயங்காலம் இந்த வயதான மனிதர் வராரு. அவர்கிட்ட, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் கேட்டது போலவே நான் உழைச்சி அது மூலம் சம்பாதித்த காசுகள் தான் இது, இந்த 4 பொற்காசுகளை நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாரு. இப்போ அந்த மனிதருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, சரி எப்படியோ ஒரு ஒரு உழைப்புனால கிடைச்ச ஒரு பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அவருடைய மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மன்னரை பார்த்துட்டு, நீங்கள் பை நிறைய காசுகளோடு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் வெறும் 4 பொற்காசுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், ஒருவேளை சாப்பாட்டு கொடுத்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த பொற்காசுகளை எடுத்து பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் வீசிட்டாங்க. இப்போ இந்த மனிதருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அது அப்படின்றதுக்காக அந்த பொற்காசுகளை போய் தேடுறாரு. ஆனால் எவ்வளோ தேடியுமே அந்த பொற்காசுகள் கிடைக்கவே இல்லை. சரி இருள் சூழ்ந்துடுச்சு, காலையில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவருடைய மனைவியுமே வந்து தேடுறாங்க. எவ்வளோ நேரம் தேடியுமே அந்த பொற்காசுகள் கிடைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அடுத்த ஒரு சில நாட்களில் அவங்களுடைய தோட்டத்தில் 4 புது விதமான செடிகள் முளைக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி செடிகளை அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க மனைவி இந்த மனிதரை கூப்பிட்டு காட்டுறாங்க, இங்கே பாருங்கள் நம்மளுடைய தோட்டத்தில் புதுசாக 4 செடிகள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி இவருமே சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறாரு.
இப்போ அந்த செடிகள் வளர்ந்து பெருசாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லேருந்து நிறைய காய்கள் விடுது. அந்த காய்களை பறித்து பிரித்து பார்க்குறாங்க, அது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த முத்துக்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தோணுது, இவங்க எரிஞ்ச அந்த 4 தங்க காசுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 தங்க காசுகளும் செடிகளாக மாறி இருக்குது. இப்போ அந்த செடிகளில் இருந்து தான் இவங்களுக்கு முத்துக்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாளடைவில் அந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று விற்று ஒரு பெரிய பணக்காரராக மாறிட்டார் இவர். பணக்காரராக மாறுறது மட்டும் கிடையாது, அந்த ஊரில் யார் என்ன உதவி கேட்டாலுமே அதை செய்யறதுக்கு ரொம்ப தயாராக இருந்தார். இந்த விஷயம் மன்னர் வரைக்குமே போயிடுச்சு. இப்போ மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், நம்ம கொடுத்த 4 பொற்காசுகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக மாற முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ மன்னரே நேரில் வந்துட்டார். நேரில் வந்து இந்த மனிதர்கிட்ட, ஐயா நான் கொடுத்தது 4 பொற்காசுகள் தான், அதை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய மனிதராக மாறினீங்க, எனக்கு புரியலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. கடைசியாக சொல்லி முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் மன்னா, அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்த அந்த பை நிறைய காசுகள் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த பொருட்களை நான் கொஞ்ச நாள் செலவு பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பழைய நிலைமைக்கு போயிருப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு அந்த 4 பொற்காசுகளை பயன்படுத்தி இவ்வளோ பெரிய மனிதராக மாறியிருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் உழைச்சி கொடுத்த அந்த காசுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உழைப்புனால நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. மக்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி எந்த ஒரு மனிதர் ரொம்ப கடினமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக உழைக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த மனிதரோட வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.